நாடு மேடும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நாளேடுகளில் வந்த முக்கிய நிகழ்வுகள் பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் கட்டுரையாளர் திரு தமிழ்தாசன் அவர்களும் சமூக ஆர்வலர் திரு அன்புக்குமரன் அவர்களும் நம் அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இருவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இருவருக்கும் வணக்கம் சார். முதல்ல அன்புக்குமரன் சார் இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்தி பேசாத மாநிலங்களில் 6ஆம் வகுப்பு முதல் இந்தியை கட்டாய பாடமாக்க வேண்டும் என்று கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான குழு வந்து புதிய கல்விக் கொள்கை ஒன்றை வகுத்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. இந்த பரிந்துரையை அமல்படுத்த இந்த நடப்பு ஆண்டே அமல்படுத்த மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் நேற்றைய தினம் செய்தி வெளியானது. இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு எழுந்தது. இந்தியை திணிக்க மத்திய அரசு திட்டமிட்டு முயற்சி மேற்கொண்டு வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதற்கப்புறமா இந்த எதிர்ப்புகளுக்கெல்லாம் அப்புறமா நேற்று இரவு வழக்கம் போல மத்திய அரசு இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கஸ்தூரி ரங்கன் குழு ஒரு பரிந்துரை மட்டும்தான் கொடுத்திருக்கிறது, அதனை அமல்படுத்துவது சம்பந்தமாக இதுவரை நாங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை என்று மத்திய அரசு நேற்று இரவு ஒரு விளக்கமும் அளித்திருக்கிறது. இது புதிய தேசிய கல்விக் கொள்கையின் வரைவு அறிக்கை வெளியீடு, வரைவு அறிக்கையின் வெளியீடே என்று கூறிவிட்டு நேற்றுக்கு ஈவினிங் வந்து இல்லை இல்லை இது ஒரு அறிக்கை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இந்தி திணிப்பு அப்படிங்கிறது, இந்தி திணிப்பு மட்டும் இல்லாமல் சமஸ்கிருத திருப்பும் இங்கே சேர்ந்து நடந்துட்டுருக்கு. 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்க இந்த நடுநிலை வகுப்புகளில் இந்த இந்தியை கட்டாய பாடமாக திணிக்கிறாங்க. அதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. எல்லாருமே கேட்குறது என்னென்ன, ஹிந்தி படிக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்கிறதுக்கு பிரச்சனையே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது கூட இந்தி பிரச்சார சபைகள் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டு இருந்தன. அதில் அவங்க டிகிரி படிக்கிறாங்க, நிறைய பேர் அதில் ஹிந்தி படித்து இன்னைக்கு ஆசிரியர்களாக இருக்காங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. வெளி மற்ற வெளி மாநிலங்களுக்கு போகணும் அப்படின்னா கூட இந்த இங்கே படிக்கிற இந்த ஹிந்தி பிரச்சார சபை மூலமாக படிக்கிற ஹிந்தி அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு. ஆனால் எங்கே வருதுன்னா கட்டாயமாக நீ வகுப்பில் படித்தே ஆகணும் அப்படின்னு வரும்போது நம்ம இருமொழி கொள்கையை வச்சுருக்கோம். கரிஞ்ச அண்ணா வகுத்து கொடுத்த இருமொழி கொள்கையை வச்சுருக்கோம். இந்த இருமொழி கொள்கையோட பலன் தான் இன்னைக்கு நம்ம தமிழ் மாநில மொழியும் ஆங்கிலம் உலக மொழியாகவும் எடுத்துக்கொண்டதுனால, லிங்க் லாங்குவேஜாக எடுத்துக்கொண்டதுனால உலகம் முழுக்க இன்று தமிழர்களால் வாழ்ந்து கொண்டு இருக்க முடிகிறது, இருக்க முடிகிறது, வசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதே இந்தி எடுத்திருந்தால் தமிழ் இந்தியா நாட்டுக்குள் மட்டுமே இருந்திருக்க முடியும். எப்படி இந்திய வடநாட்டுக்காரர்கள் இங்கே வந்து மற்ற வேலைகளை செய்து கொண்டு ஹோட்டலில் பேரராக இருக்காங்க, நான் அது குறைச்சி மதிப்பிடலை, கட்டிட தொழிலாளர்களாக இருக்காங்களோ இது போல தான் நம்மளும் இருந்திருப்போம். அண்ணாவோட நல்ல ஒரு திட்டத்தால் இது வந்தது. நேரு அன்னைக்கு சொல்லிட்டாரு, இது வந்து மாநிலங்கள் வந்து எப்போ வேணும்னு கேட்குதோ அன்றைக்கி தான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க அந்த வரைவு அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், வானவியல், தத்துவம், சமூகம், யோகா, நீர் மேலாண்மை, அரசியல், இசை, உளவியல் இந்த பாடத்திட்டங்களை வந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. வானியல் அப்படிங்கிறது இவங்க எதை மீன் பண்ணுறாங்கன்னு தெரியல. வானியல் அப்படிங்கிறது நம்ம ஃபிசிக்ஸில் இருக்கிற ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், ஆனால் இவங்க மீன் பண்ணுற வானியல் வந்து வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது சாஸ்திரம் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இவங்க போவாங்க போல இருக்குது. தத்துவம் நிச்சயமாக இவங்களோட தத்துவத்தை தான் எடுத்துகிட்டு வருவாங்க, பிஜேபியோட அந்த இந்துத்துவ தத்துவத்தை தான் உள்ளார எடுத்துகிட்டு வருவாங்க. சமூகம் இவங்களுக்கு முழுமே இந்து சமூகமாக தான் இவங்களுக்கு தெரியும். அதே போல் யோகா, அதுக்கு பல கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூஸ் நிறையா போயிட்டுருக்குது. அரசியல் நீர் மேலாண்மை ஓகே, அரசியல் அப்படின்னாலும் ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு மக்களோட தென் மாநிலங்களோட முக்கியமாக தமிழ்நாட்டோட அரசியலை மழுங்கடிக்கப்பட்ட மாற்றி எழுதி கொடுத்துருக்காங்க இவங்க. அதே போல் அதுக்கு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்காம இருந்திருக்காங்க. வடநாட்டில் இருக்கிற அரசியல் மட்டும்தான் உலக அரசியல்ன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இசை நம்ம சொல்லவே வேணாம், நிச்சயமாக அவங்க நினைக்கிற இசை தான் இங்கே வரும். உளவியல் அது ஏற்றுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைசியாக சொல்லிக்கிறேன், இந்த ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க இந்த பரிந்துரையில் ஆசிரியர்களுக்கு 3 ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சிக்கு போய் அட்டன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறமா தேர்வு வைப்பாங்களாம் அந்த ஆசிரியர்களுக்கு. அந்த தேர்வில் மார்க் எடுக்கிறத பொறுத்து இவங்களுக்கு சம்பளம் உயர்வு உண்டா, ஊதிய உருவு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தெரியல. இவங்க நினைக்கிறது என்னென்னா நிறைய இந்தி ஆசிரியர்களை வடநாட்டு பக்கத்துலேருந்து இங்கே அனுப்பி இங்கே ஆக்குபை பண்ணுறதுக்காக. இல்லை, மத்திய அரசு குறிவைத்திருக்கிறது ஏதோ மற்ற மாநிலங்கள் மாதிரி தெரியல, குறிப்பாக தமிழகத்தை மட்டும் குறிவைத்து இப்படி ஒரு வரைவறிக்கை. நிச்சயமாங்க, மற்ற மாநிலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இருமொழி கொள்கை தான் இருக்குது அவங்களுக்கு. வந்து ஒன்று ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி அவ்வளோதான். ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும், நமக்கு தென் மாநிலங்களுக்கு மட்டும் எப்படின்னா மும்மொழி கொள்கையை எடுத்துட்டு வராங்க. அதாவது இந்தி பேசாத மாநிலங்களில் நீங்க தமிழ் படிச்சிங்க, ஆங்கிலம் படிச்சிங்க, ஆனா இந்தியும் சேர்த்து படிங்க. இங்க நாங்க இந்திக்கோ இல்ல மற்ற மொழிகளுக்கோ எதிரிகள் கிடையாது, நாங்க வரவேற்கிறோம், மற்ற மொழிகளை மதிக்கிறோம், ஆனா திணிப்ப ஒத்துக்க மாட்டோம்.
கண்டிப்பா சார். தமிழ்தாசன் சார், மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்ததை தொடர்ந்து நேற்றைய தினம் தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையனும் விளக்கம் தருகிறார்கள் தமிழகத்தில் இருமொழி கொள்கையே தொடரும் என்று. ஆனால் அவர்களுடைய பேட்டியில் ஒரு இடத்தில் கூட நாங்கள் இப்படி ஒரு பரிந்துரையை மத்திய அரசு அமல்படுத்தினால் கடுமையாக எதிர்ப்போம் மத்திய அரசை அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட அந்த தமிழக அரசிடமிருந்து வரவில்லையே. அது வணங்கி போகக்கூடிய நிலையில் வந்து ஏற்கனவே இடுபுடிந்த அரசாக, ஒரு பொம்மை அரசாக, ஊது ஊழலாக, கைத்தடியாக பாரதிய ஜனதாவுக்கு விளங்கி கொண்டிருக்கிற அரசு தான் இங்கே மாநிலத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி அரசு. ஆகவே இந்தி மொழி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு ஏற்கனவே பல்வேறு கட்டங்களில் மத்திய அரசு திணித்திருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்தவுடன் ஏற்கனவே நீட் தேர்வு உச்சநீதிமன்றம் சொல்லியும் அதை ரத்துன்னு சொல்லியும் மறுபடிக்கை எடுத்து கொடுத்து அந்த நுழைவுத் தேர்வை கொண்டு வந்தது இவங்க தான். ஆகவே இப்போ வந்து இவங்க வந்ததும் வராதமா 2016 ஒரு குழு போட்டு TSR, அதாவது இவர் சுப்பிரமணியம் அவர் தலைமையில் ஒரு குழுவை போட்டாங்க. அது புதிய கல்விக் கொள்கையை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்தாங்க. இதில் வந்து பல்வேறு மாற்றங்களை செய்கிறோம் சொல்லிட்டு அந்த பரிந்துரை ஏற்கனவே கொடுத்துச்சு. பல்கலைக்கழக மானியம் குழு கலைக்கிறது, புதிய கட்டுமான பணிகளை கொண்டு வர்றது, வெளியே தனியார் பெருமுதலாளிகள் கார்பரேட் நிறுவனங்களை உள்ளே நுழைக்கிறது, தனியார் நிறுவனங்கள் எந்த அளவுக்கு கொண்டு வர்றதோ அவங்களை கொண்டு வந்து அவர்களை நிரப்புவது என்று அவங்களுடைய திட்டம் பாடத்திட்டங்கள் ஒரு காவிமயம் ஆக்குவது என்பது அது கொண்டு வர்றதுக்கு இந்த திட்டம். ஆகவே அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, கல்லூரி கட்டணம் நிர்ணயம் பண்றது, தன்னாட்சி அதிகாரத்தை நீங்க கேள்வி கேட்கக்கூடாது பறிப்பது, பெருமுதலாளிகள் உள்ளே வருவது, கல்வியை வணிகமயமாக்குவது என்பது இந்த திட்டத்தில் வந்து முற்றிலும் வந்து தனியார் மயத்துக்கு போவதற்காக TSR என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணியம் குழுவை முதல்ல பரிந்துரை. மறுபடிக்கு ஒரு எதிர்ப்பு இந்திய அளவில் ஏற்பட்டவுடன் அந்த இவர் வந்து கஸ்தூரி ரங்கன் ஏற்கனவே இஸ்ரோல வேலை செஞ்சவர், அவள் பகுதியை சேர்ந்தவங்க, அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க, அவர் தலைமையில் 9 பேர் போட்டாங்க. அதாவது அல்போன்ஸ் சுண்ணம், அது போல ராம் சங்கர் குரில், ஸ்ரீதர் கட்டிமணி என்ற உள்ளிட்ட ஒரு 9 பேர் குழு. அந்த குழு வந்து தனியா ஒன்றும் பெரிய அறிக்கை கொடுத்ததில்லை. இப்ப நேற்று 2 நாளைக்கு முன்னால் அறிக்கை கொடுத்ததுல அந்த மந்திரி கிட்ட கொடுத்திருக்க அறிக்கையில் 484 பக்கம் அறிக்கை கொடுத்திருக்கிறதாகவும் அந்த அறிக்கையில் இந்திய திணிப்பது ஒரு இது மற்றதெல்லாம் நான் சொன்னது. ஆனா இந்தியை வந்து கட்டாயப்படமாக 8வது வகுப்பு வரை அதை கொண்டு வரணும் மும்மொழிக் கொள்கை. நம்ம ஏற்கனவே அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் மிக எச்சரிக்கை உணர்வோடு செஞ்சிருக்கிறார். ஏற்கனவே 5 கட்ட போர் நடைபெற்றது தமிழகத்தில், 1937-40, 1948-50, அதே போல 1953-56, 1959-61, 1965-66 இந்த மாதிரி எல்லாம் ஒரு போர் நடந்தது. இப்படி அந்த கட்டத்தில் பெரியார், அண்ணா, கலைஞர் உள்ளிட்ட மாணவர்கள் அமைப்பு எப்படிலாம் போராடி இதை இந்தி மொழி விரட்டி இருக்கிறோம். 67 ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அண்ணா தலைமையில் இருக்கும்போது இந்திக்கு விடை கொடுத்து போ என்று சொல்லிவிட்டு தமிழும் ஆங்கிலம் தான் ஆட்சி மொழி என்று இங்கு நடைபெறுகிறது. ஆக இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே நேரு அவர்கள் கொடுத்த வாக்குறுதி இருக்கிறது, இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்புவரை, அந்த மக்கள் விரும்புவரை ஆங்கிலம் தான் தொடர்பு மொழியாக இணை மொழியாக இருக்கும் என்ற அந்த மொழி அந்த உறுதிமொழி இருக்கு. அதற்கு மாறாக இப்பொழுது இந்த கஸ்தூரிரங்கன் கொடுத்திருக்கிற இந்த அறிக்கை வரைவு அறிக்கை என்பது கேடானது, அனைத்து மக்களுக்கும் கேடானது. நாம் இருக்கக்கூடிய 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இதப்படி நமக்கு இந்தி மொழியை திணிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது வந்து தமிழர்களுடைய பிணத்தின் மேல் தான் அது நடக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அண்ணாவும் கலைஞரும், அதை போல தந்தை பெரியாரும், இங்கே அது நடைபெறாது. இது வந்து இந்தி மொழி நமக்குள்ள மொழி அல்ல, அது மத்திய பிரதேசக்காரன், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், இன்னும் சொல்ல போனால் சத்தீஸ்கர், சார்கண்ட், இன்னும் சொல்ல போனால் ராஜஸ்தான், இவர்கள் பேசக்கூடிய ஒரு மொழியை நாம் இங்கே திணிக்கக்கூடாது. பல்வேறு தமிழ் உள்ளிட்ட 22 மொழிகள் இருக்கின்ற தேசிய மொழிகள், இந்த மொழிகள் அனைத்துக்கும் நாம் வந்து ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் இந்திய மத்திய அரசில் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் கொண்டு வருவது மோடி வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த அறிக்கைக்கு உயிர் கொடுக்க நினைக்கிறார். அது முற்றிலும் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. ஆகவே மனிதவள மேம்பாட்டுத்துறை மந்திரி ரமேஷ் போக்ரியாஸ் என்பவர் இவர் இப்பொழுது அந்த அறிக்கை வாங்கி ஏதோ செய்திகளை வாசித்துக் கொண்டிருக்கிறார். தளபதி அவர்கள் மிக எச்சரிக்கையுடன் சொல்கிறார், தேன் கூட்டில் கல் எறியாதீர்கள் என்று.
நேற்று ஆங்கில ஊடகங்கள் எல்லாமே வெளியிட்டு கனவிலும் கூட நினைத்து பார்க்காது நினைக்க போகக்கூடாது. ஆங்கில ஊடகங்கள் மிக தெளிவாகவே தளபதி அவர்களுடைய அறிக்கையை நேற்று இரவு 2-3 மணி வரை ஒளிபரப்பிக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். மத்திய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் தளபதி என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழ்தாசன் சார், அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா, இன்று உலகம் முழுவதும் பகுத்தறிவை தங்களுடைய எழுத்துக்கள் மூலம் கொண்டு சேர்த்த நாளேடான விடுதலை வந்து 85ஆம் ஆண்டில் நேற்றைய தினம் அடியெடுத்து வைத்திருக்கிறது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றுவதற்கு முன்னாலே திராவிட கழகம், அதற்கு முன்னாலே சுயமரியாதை இயக்கம், அதற்கு முன்னாலே நீதிக்கட்சி, இப்படி இருக்கு. ஒரு ஏடு தொடங்குவது என்பது அந்த இயக்கத்தினுடைய பிரச்சாரமாக, ஒரு இனத்தினுடைய பிரச்சாரமாக, ஒரு மொழிக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியதுதான் என்று வரலாறு. அது பல்வேறு உலக அளவிலே பல்வேறு அறிஞர்கள் அது போன்று போராட்டவாதிகள் இதெல்லாம் தொடங்கி அந்த சமுதாயத்தை அந்த நாட்டு மக்களை மேம்படுத்திய வரலாறு இருக்கிறது. இங்கே தந்தை பெரியார் அவர்கள் ஏற்கனவே பகுத்தறிவு என்ற ஏடு, அதை போல அது குடியரசு ஏடு, அதை போல விடுதலை என்ற ஏடுகள்லாம் தொடங்கி நிறைய நடத்தியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏடு முரசொலி தலைவர் அவர்கள் தொடங்கி அதை போல நடத்தியிருக்கிறார். இப்படி பார்த்தீர்கள் என்றால் 300க்கும் மேற்பட்ட ஏடுகள், திராவிட இயக்க ஏடுகள் அன்றைக்கு வளர்ந்திருக்கின்றன. 1935 தந்தை பெரியார் நாதன் என்பவர்கள் ஆசிரியர் கொண்டு அன்றைக்கு 1/6/1935 இந்த ஏடை தொடங்கி நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அது முக்கியமான என்னன்னா, பிராமண எதிர்ப்பு பிரச்சாரம் என பார்ப்பனர் அல்லாதவருக்கு எதிராக கேடு விளைவிப்பதை அதை தடுப்பது, அடுத்து சாதி சமய எதிர்ப்பு போர், அடுத்து மொழி பட்டுறுதி, அடுத்து இனநல மேம்பாடு அது காண்பதற்கான குறிக்கோள், அடுத்து சமுதாய நல சீர்திருத்தத்தில் நாட்டம், அரசியல் அதிகாரத்தில் பங்கேற்பு எல்லாம் கிடையாது, பங்கேற்காமல் பணியாற்றுவது, இது போன்ற கொள்கை நிலைநாட்டுவதுதான் தந்தை பெரியாருடைய கொள்கை. ஆகவே இந்த விடுதலை ஏடு அன்றைக்கு தொடங்கப்பட்டு பல்வேறு நீதிமன்றங்களில் பல்வேறு வழக்குகள், சிறைக்கு போன வரலாறு அவர் தந்தை பெரியார் வரலாறு, அதை போல ஆசிரியர் வீரமணி அது எதிர்த்து போராடிய வரலாறு, அவர் ஆசிரியராக பொறுப்பேற்றது, அண்ணா அவர்கள் 1938-1941 வரை அவரை பொறுப்பேற்று ஆசிரியராக இருந்து எழுதிய கட்டுரைகள், தலையங்கங்கள், இதெல்லாம் வந்து நாட்டு மக்களுக்கு தமிழனை தட்டி எழுப்பியது, திராவிட இயக்கத்தை கொண்டு வந்து செலுத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக பயன்பட்ட இயக்கம் இது. அதனால்தான் 1000 குத்துவாளுக்கு ஒப்பானது ஒரு ஏடு என்று நெப்போலியன் சொன்னார். நான் எதற்கென்று அஞ்ச மாட்டேன், ஆனால் ஒரு எழுத்தாளரின் பேனாவை கண்டு நான் அஞ்சுகிறேன் என்று நெப்போலியன் சொன்னார். அதுதான் நபிகள் நாயகம் சொன்னார். எழுத்தாளர்களுடைய அவர்களுடைய குறிக்கோளை மதிக்க வேண்டும், ஏடுகள் முக்கியமானது, அது வந்து ஒரு சமுதாயத்தை சீர்திருத்த வல்லது என்று சொல்லியிருக்கிறார். மாவோ என்ற மாசைத்தொங் அப்படித்தான் அதை செய்தார். வால்டேர் ரூசோ இது போன்ற ஏடுகளில் அவர்கள் பயணம் செய்தார்கள். அதை போல மேலைநாடுகள் இன்னும் சொல்ல போனால் பிரிட்டனில் இருந்த அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் இந்த இது வளர்ந்து வந்திருக்கிறார்கள். காந்தி அவருடைய ஏடு அதான் விடுதலை வாங்கி தந்த வரலாறு இருக்கிறது. அதை போல பாரதி இருந்தார், அண்ணா அவர்கள் திராவிட நாடு, காஞ்சி போன்ற ஏடுகளை, அதை போல நமது தலைவர் அவர்கள் முரசொலி போன்ற ஏடுகள், இவைகளில் பயணம் செய்த காரணத்தினால்தான் ஒரு விடுதலை உணர்வு ஏற்பட்டது. இன்றைக்கு இனம், திராவிட இனம், தமிழ் இனம் நிமிர்ந்து நிற்கிறது என்றால் விடுதலையும் முரசொலியும் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக விளங்குகிறது என்பதை காட்டத்தான் இன்றைக்கு 85வது நாளில் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த விடுதலைக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். அந்த வகையில் நீங்கள் நினைவுபடுத்துவது தமிழ் இனத்திற்கும் அதை போல கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் ஒரு ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய புரட்சி ஆயுதம் தொடர்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டியிருக்கிறது. கண்டிப்பா சார். அடுத்த செய்தி பாத்தீங்கன்னா, அன்புக்குமரன் சார், கர்நாடகாவில் நடந்து முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்றிருக்கிறது. இதுல என்ன ஒரு கேள்வி எழுதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கர்நாடகாவில் கடந்த அண்மையில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பாஜக ஒரு தோல்வியை சந்தித்த நிலையில் உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற காங்கிரஸ் கட்சியால் மக்களவை தேர்தலில் எப்படி வந்து தோல்வியை சந்திக்க முடிந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. மக்களவை தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை திட்டமிட்டு சதி நடந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்து இன்று பரவலாக சமூக வலைதளங்களில் பரவப்பட்டு வருகிறது. கர்நாடக தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி தேர்தலில் 1221 வார்டுகளில் 509 சரியாக 40%க்கு மேலே காங்கிரஸ் கட்சி கைப்பற்றியிருக்கிறது. அதே போல் வந்து பல நகர சபைகளையும் கைப்பற்றிருக்கு, 12 நகர சபைகள் கிட்டக்க கைப்பற்றி போக அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனதாதள் வந்து பார்த்தீங்கன்னா 174 வார்டுகள்லையும், பிஜேபி 366 வார்டுகளையும், சுயேட்சைகள் 166 வார்டுகள்லையும் வெற்றி பெற்றிருக்காங்க.
இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக உள்ளாட்சி தேர்தலில் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. அதே கொஞ்ச நாளுக்கு முன்னால் நடந்த நம்ம பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அங்கே வந்து ஸ்வீப் அவுட் ஆகி போயிடுச்சு. என்ன ப்ராப்ளம், என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பிஜேபி பல கட்சிகளோட கூட்டணி வச்சுது, குறிப்பாக எலெக்ஷன் கமிஷனோட சேர்ந்து கூட்டணி வச்சது. அதனால அந்த கூட்டணி தான் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்ஃபுல்லாக இருந்திருக்கு. நிறைய வாக்கு எண்ணிக்கையில் நிறைய குளறுபடிகள், இவ்வளவுன்னு சொல்ல முடியாதுங்க, நிறைய குளறுபடிகள். இங்கே சில தொகுதிகள் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கு, ஸ்ரீபெரும்புதூர், சென்னை, திருவள்ளூர், மதுரா, அவுரங்காபாத், அருணாச்சல் பிரதேஷ், அடுத்து திரிபுரா, இது போன்ற இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷினில் வாக்கான பதிவு வேற, எண்ணப்பட்ட வாக்குகள் வேற. அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 10 லட்சம் ஓட்டு இவிஎம் மிஷினில் இருக்கு அப்படின்னா, பதிவான வாக்குகள் மொத்தமே 10 லட்சம் ஓட்டுக்கு மேலே இருக்கு அப்படின்னா, இவங்க என்றது எவ்வளோடனா 9 லட்சம் ஓட்டு தான். ஸோ குறைஞ்சிருக்கு. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இவிஎம் வந்து அதிகமாக இருக்கு, வாக்காளர்களோட எண்ணிக்கை குறைச்சலாக இருக்கு. ஸோ இது போல நிறைய குளறுபடிகளை இந்த தேர்தல் ஆணையம் செஞ்சுருக்காங்க. மத்திய அரசுல பிஜேபியை கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இதுக்கு பின்னால பல வேலைகள் நடந்திருக்கு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்குது. நிறைய தொகுதிகளில் பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல நிறைய தொகுதிகளில் வந்து பிஜேபிக்கும் காங்கிரஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா குறைச்சலாக தான் இருக்கு. இது எப்படி அவங்க ஓவர்கம் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த இவிஎம் மிஷின் மூலமாகவும் தேர்தல் ஆணையம் மூலமாகவும் தான் இவங்க இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் உள்ளாட்சி தேர்தலில், கர்நாடகாவில் நடக்கிற உள்ளாட்சி தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஸ்வீப் அவுட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நோக்கம் வந்து, பிஜேபியோட நோக்கம் வந்து இது போல் உள்ளாட்சிகள் எல்லாம் இல்லை, அவங்களோட நோக்கம் மத்தியில் உட்கார்றது தான் அவங்களோட நோக்கம். இன்னும் 5 ஆண்டுகளுக்கு இந்திய மக்களை போட்டு பிழியணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அதனால் அதாவது உள்ளாட்சி என்பது எப்படின்னா, மக்களோட கிராமத்திலேயோ இல்லை வார்டுலேயோ இருக்கிற சாதாரண மக்கள் ஓட்டளிக்கக்கூடிய விஷயம், அவங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக இந்த தேர்தல் பிரதிபலிச்சிருக்கு. ஆனால் மதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரதிபலிச்சது யாருன்னா தேர்தல் ஆணையம் மட்டும்தான். கண்டிப்பாக அந்த ஒரு குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாகவே இருக்கிறது சார். தமிழ்தாசன் சார், அதாவது நடந்து முடிந்த 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில், குறிப்பாக பார்த்தீங்கன்னா 373 தொகுதிகளில் வந்து வாக்குப்பதிவு வந்து வித்தியாசம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இது வந்து தேர்தல் ஆணையத்துடைய குளறுபடியா அல்லது திட்டமிட்ட சதியா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. ஏற்கனவே 21 கட்சிகள் வந்து வழக்கு போட்டோம், திராவிட முன்னேற்ற கழகம் அதில் பங்கேற்றது. மின்னணு வாக்கு இயந்திரங்களில் பல்வேறு கோளாறுகள் இருக்கின்றன என்பது குற்றச்சாட்டு. அது ஒப்புகைச்சிட்டு அது இருக்கக்கூடிய அதையும் ஒப்பிட்டு பார்த்து இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் பார்த்தோம். அதை பற்றி இந்த தேர்தல் ஆணையம் எதுவும் கண்டுக்கல. இந்த சூழ்நிலையில் தான் ஏற்கனவே மராட்டியத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கார், 39 லட்சம் வாங்கின அந்த மின்னணு வாக்கு இயந்திரங்கள் எவ்வளோ இருக்குது என்று ரைட் இன்ஃபர்மேஷனில் ஒருவர் கேட்டார். கேட்டதனுடைய அடிப்படையில் பார்த்தால் வெறும் 10 லட்சம் தான் இருக்கு, 20 லட்சம் ஓட்டு பட்டியல் எங்கே இருக்கின்றன என்று தெரியவில்லை. அது தேர்தல் ஆணையமும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. அப்போ மிகப்பெரிய கில்லாடித்தனம் இது, தில்லுமுள்ளு செஞ்சிருக்குங்கிறது தெரியுது. பாரதிய ஜனதா கட்சிக்கு உடந்தையாக இருக்கிறது. அதுதான் நண்பர் சொன்னது போல, இன்றைக்கு வந்திருக்கிற செய்திகளில் 542 தொகுதிகளில் தேர்தல் நடந்தாலும் அந்த தேர்தலில் எண்ணப்பட்ட போது பல்வேறு குளறுபடிகள், அதாவது 373 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றவர்கள் அவருடைய வாக்கு பெட்டியில் பதிவானது இவ்வளவு வாக்குகள், எண்ணப்பட்ட போது இவ்வளவு வாக்குகள் என்று வித்தியாசம் வருது. அதுல பாத்தீங்கன்னா ஹேமாமாலினி, பெரிய இந்த நாட்டிலே தியாகம் செய்தவர், சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர், அவர் தடியடிப்பட்டு அதெல்லாம் வந்து மிகப்பெரிய வீராங்கனையாக திகழ்பவர், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், அவர் மோடி மற்றவங்கலாம் சொல்லுவாங்களே அமித்ஷாலாம் எல்லாம் வந்து குடும்ப ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பத்தி சொல்லுவார். ஆனால் தர்மேந்திராவுடைய மனைவி அந்த ஹேமாமாலினி, தர்மேந்திராவுடைய மகன் சன்னி தியோல் அவர் பஞ்சாபில் வெற்றி பெற்றிருக்கிறார், இவர்கள்லாம் குடும்ப ஆட்சி இல்லை. மேனகா காந்தி அவருடைய மகன் வருண் காந்தி குடும்ப ஆட்சி இல்லை. இங்க இருக்கக்கூடிய எடியூரப்பா அவர்கள்லாம் குடும்ப ஆட்சி இல்லை, அவருடைய மகன்களாம். ஆனா இந்த மதுராவில் வெற்றி பெற்ற ஹேமாமாலினுடைய வாக்குப்பதிவு என்ன, 10,88,206, ஆனா எண்ணும் போது 10,98,112 என்று ஒரு கணக்கு கொடுக்கிறது. அப்ப 10,986 வாக்குகள் எப்படி மிகையானது, கூடுதலானது கேள்வி கேட்கிறார்கள். அது போல பீகார்ல அவுரங்காபாத்தில் வேட்பாளர், பாஜக வேட்பாளர் 9,30,758 வாக்குகள் பதிவு பண்ணாங்க, ஆனா எண்ணும் போது 9,39,526 இருக்கு, எப்படியா 8,786 வாக்குகள் அதிகமாச்சு, அந்த கேள்வி கேட்கிறாங்க. அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு ஒரே ஒரு கருத்து, அருணாச்சல பிரதேசத்தில்
3,36,161 மேற்கு பகுதியில் பதிவாச்சு. அப்படி பதிவாக எண்ணும் போது 3,44,122 அதாவது இந்தியா முழுவதும் 373 பாராளுமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு என்ன, எண்ணப்பட்ட போது வாக்குகள் என்ன என்பதில் வித்தியாசம் வேறுபாடு இருக்கிறது. இது தேர்தல் ஆணையினுடைய தில்லுமுள்ளு இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. இது குறித்து வழக்கு போட வேண்டும், இதை சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. கண்டிப்பா சார். அடுத்த செய்தி பாத்தீங்கன்னா, அன்புக்குமரன் சார், மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை என் மேல் பதவியேற்றுக் கொண்டது. அந்த பதவியேற்ற அமைச்சர்களில் மத்திய அமைச்சர்கள் 22 பேர் மீதான அந்த அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விவரங்கள் வந்து வெளியாகிறது. அவருடைய சொத்து விவரம், அவர்கள் மீதான அந்த குற்ற வழக்குகள் சம்பந்தமாக, அதுல வந்து 22 பேர் குற்ற வழக்குகள் வந்து இருப்பது வந்து தற்போது தெரிய வந்திருக்கிறது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒடிசாவின் மோடி என்று பாஜகவினரால் கடந்த சில நாட்களாக போலப்பட்டு வரக்கூடிய பிரதாப் சந்திர சாரங்கி, இவரை பற்றிய ஒரு செய்தி கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் வைரலாக பரப்பப்பட்டு வருகிறது. அவருடைய உண்மை முகம் என்ன அப்படிங்கிறதையும் தற்போது அந்த அவர்கள் 22 அமைச்சர்களில் குற்ற வழக்குகள் உள்ள அமைச்சர்களில் ஒருவர், இவரும் ஒருவராக இருக்கிறார். இந்த செய்தியை வெளியிட்டது வந்து பாத்தீங்கன்னா, ஜனநாயக சீர்திருத்த தேர்தல் ஆணைய சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இதை வெளியிட்டிருக்கு. மொத்தம் 56 மந்திரிகள்ல 51 பேர் கோட்டீஸ்வரர்கள், ஏழைகளோட மந்திரி சபை அப்படின்னு எல்லாம் இதை சொல்ல முடியாதுங்க. 56 பேர்ல 51 பேர் கோட்டீஸ்வரர்கள். அடுத்து அமித்ஷா உட்பட 4 பேருக்கு 40 கோடிக்கும் மேல, அதாவது இவங்க கணக்காட்டினதை வச்சு சொல்றாங்க, 40 கோடிக்கும் மேல சொத்து இருக்கு. 22 மந்திரிகள் மீது குற்ற பின்னணி இருக்கு. அதாவது 56ல 22 பாத்தீங்கன்னா, பாதிக்கு பாதி இவங்க குற்ற பின்னணி உள்ள குற்றவாளிகளை தான் இவங்க மந்திரிகளா நியமிச்சிருக்காங்க. அடுத்து நீங்க சொன்னபடி ஒடிசாவோட மோடி அப்படிங்கிற அந்த பிரதாப் சந்திர சாரங்கி அப்படிங்கிறவர் வந்து 1 கோடி ரூபாய்க்கு கீழே தான் வச்சிருக்காராம். அவர் வந்து அடிப்பம்புல தான் குளிக்கிறாரு, சைக்கிள்ல தான் போறாரு. இந்த மாதிரி ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த சாரங்கி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2004-2003 அந்த காலகட்டங்கள் நினைக்கிறேன், ஒரு பாதிரியாரை வந்து குடும்பத்தோட ஒரு வண்டியில வச்சு கொளுத்தினாங்க. அதுல முக்கியமான குற்றவாளி இவர் தான், அதாவது பிரதான குற்றவாளி. 10 பேரோட வந்து செய்யல, பிரதான குற்றவாளி, பிரெயின் ஆஃப் தட் இன்சிடென்ட் இவர் தான். அப்ப அவரு தான் அதுக்கு தலைவராக இருந்தார், அவர் தான் அது செஞ்சிருக்காரு. அப்பேற்பட்ட குற்றவாளிக்கு, கொலை குற்றவாளிக்கு, குற்றப்பத்திரிகை தாக்கல் பட்ட ஒருவருக்கு இன்னைக்கு மத்திய அமைச்சர் பதவி. அவரை வந்து மோடிங்கிறாங்க, கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து 8 மந்திரிகள் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு உட்பட்டவர்கள், அவ்வளவுதான் அவங்க கேபினெட்ல இருக்காங்க. அடுத்து இதுல இவங்க சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, 47 பேர் வந்து பட்டப்படிப்புக்கு மேல படித்துள்ளார்கள் அப்படிங்கிறாங்க. பட்டப்படிப்பு 47 பேர் மேல படிச்சிருக்காங்க அப்படின்னா, அதுக்குள்ளாரதான் இந்த 22 குற்றவாளிகளும் இருக்காங்க இல்லைங்களா. சோ அவங்க மந்திரி சபையை முழுசா எப்படி இருக்கடான்னா, குற்றவாளிகள் நிறைந்த மந்திரி சபையா தான் இருக்கு. சொல்றது கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றது. அடுத்து இந்த பாரதிய ஜனதா, ஒரு மகாராஷ்டிரால வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எம்எல்ஏ வந்து ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு. அந்த ஸ்கூல்ல பகிரங்கமா மாணவர்களுக்கு எப்படி ஆயுதத்தை கையாளுறது, துப்பாக்கி எப்படி சுடுறது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க கல்வியை வந்து எப்படி எல்லாம் யூஸ் பண்ணி இந்திய நாட்டை சீரழிக்க போகிறார்கள் என்பதற்கு இது சரியான உதாரணம். குற்றவாளிகளை இப்போதே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பா சார். தமிழ்தாசன் சார், பிரதாப் சந்திர சாரங்கி அவரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு குற்றவாளிகளை உருவாக்குகிறது, அவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக வளம் வருகிறார்கள் என்பது தெரியும். மோடி அவர்கள் ஆட்சியில் கோத்ரா சம்பவம் நடைபெற்று 2000க்கு மேற்பட்ட சிறுபான்மை மக்கள், முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள். உலக அளவிலே பெரிதாக பேசப்பட்டது. படுகொலையில் பிணத்தின் மேல் ஆட்சி செய்தவர் என்று அவர் சொன்னார்கள். வாஜ்பாய் அவரை வந்து அவருடைய அரசை கலைக்க முயற்சி செய்தார் பிரதமராக இருந்தபோது. அப்பொழுது அத்வானி அவர்கள் கலைக்க வேண்டாம், கலைத்தால் நான் வந்து பதவியை விட்டு விலகிவிடுவேன் என்று உள்துறை அமைச்சராக துணை பிரதமராக இருந்தவர் சொன்னார். அப்படிப்பட்ட கொலைகளை செய்வதற்கு காரணமாக உடந்தையாக இருந்தவர் மோடி. காரணம், மத்திய அரசு உள்துறை சார்பாக அனுப்பப்பட்ட அந்த படைக்கு சரியான அதாவது விவரம் தரவில்லை என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அமித்ஷா அவர்கள்
உள்ளே சென்றார், சிறைக்கே உள்ளே சென்றார். இவர்களால் குற்றவாளிகள். நான் எதற்காக சொல்றேன், பிணத்தின் மீது ஆட்சி செய்தவர்கள். அமித்ஷா குற்றவாளி என்று சொல்வதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. அது ஒரு நீதிபதியை மிரட்டினார் அவர் வழக்கிலே, சிபிஐ அது என்னென்ன சொன்னது என்று சொன்னது. அன்றைக்கு வந்து என்கவுண்டர் வழக்கு, அந்த வழக்கு, அப்படியெல்லாம் பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன அவர்கள் மீதெல்லாம். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு அமைச்சர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அமித்ஷா இரண்டாவது இடத்தில் இருக்கிறார். போலி என்கவுண்டர் வழக்கும் அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருந்தார். அவர் வழக்கில் விடுவிக்கப்பட்ட போது இந்து ஏடு அதை போல சட்ட வல்லுநர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள். அந்த விடுவிக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்த ஒரு வழக்கிலே உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்தவர் இன்றைக்கு கேரளாவில் ஆளுநராக இருக்கிறார். அப்படியெல்லாம் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு இந்து ஏடு மிக கண்டனம் தெரிவித்தது. அது மட்டுமல்ல, எல்லா ஏடுகளும் அது போல சட்ட வல்லுநர்கள் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தார். அந்த அளவுக்கு கொலையாளிகளாக, குற்றவாளிகள் வழக்குகள் சிக்கியவர்களாக பாரதிய ஜனதா கட்சியினர் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார். இன்றைக்கு கூட ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், காஷ்மீரில் இருக்கக்கூடிய தாஜேந்தர் சிங் பால் பக்கா என்பவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய செய்தி ஊடக பிரிவு செயலாளர். அவர் மிரட்டல் விட்டிருக்கிறார், காஷ்மீரிலே 370 கொக்கரிக்கிறார் அமித்ஷா அவர்கள். மிக இரண்டாவது வல்லபாய் பட்டேல் அவர் உள்துறை அமைச்சராக வந்து விட்டார். ஆகவே இரும்பு மனிதராக திகழும் அவர் சொன்னபடி நாங்கள் நீக்குவோம் என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லி மிரட்டல் விட்டிருக்கிறார். ஆனால் ரத்த ஆறு ஓடும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ரத்த ஆறு ஓடினால் அதை நாங்கள் சந்திக்க தயார் என்று அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேசிய மாநாட்டு கட்சியினுடைய தலைவர் பருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, அப்புறம் மற்றொரு முன்னாள் முதல்வர் மக்பூபா இவர்களை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். நாம் என்ன செய்கிறோம் என்றால், நீங்கள் கேட்ட கேள்வி இதை போல, மத்திய பிரதேச போபால் நபர் யார், அவர் யார், மாலேகான் குண்டு வெடிப்பிலே பல பேர் உயிர் பலியை ஏற்படுத்தியவர், ஒரு கொலையாளி, ஒரு குற்றவாளி, வழக்கு இருக்கிறது. ஆனால் அவருக்கு பாராளுமன்றத்திலே பாரதிய ஜனதா கட்சி இடம் கொடுத்து அவர் எம்பி ஆக்கப்பட்டிருக்கிறார். காந்தியை சுற்றவன் கோச்சே, அவர் ஒரு தேச பக்தர் என்று சொன்னவர்தான் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர். அதனால்தான் இந்த பிரதாப் சாரங்கி யார் என்று கேட்கிறீர்கள். 1999 நண்பர் சொன்ன போது பஜரங் தன் அமைப்பினுடைய தலைவராக இருந்து செயல்பட்டவர். ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரு கிரகாம் ஸ்டைன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார், அதாவது கிறிஸ்தவ பாதிரியார். அவர் வந்து அங்கிருந்து வந்த குடும்பமாக அவர் வந்து இங்கு தங்கி தொழுநோயாளிகளுக்கு அன்னை தெரசா போல் தொண்டாற்றியவர். அவர் காரிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார் வாகனத்திலே. தன் இரண்டு சிறுவர்கள், தன்னுடைய மகன் ஒருவன் 11 வயது, ஒருவன் 7 வயது, தூங்கிக் கொண்டிருக்கிற இவர்களை உயிரோடு கொளுத்திய அந்த காரணத்துக்கு, கொலைக்கு காரணமானவர் யார் என்று சொன்னார், இந்த பிரதாப் சாரங்கி என்பது மறந்துவிடக் கூடாது. அவர் என்ன ஏழை, அவர் சட்டமன்றத்தில் போய் தாக்கப்பட்டது, பல்வேறு வழக்குகள், 7 வழக்குகள் அவர் மீது இருக்கு. ஆகவே இப்படிப்பட்ட குற்றங்களுக்கு பின்னணியாக இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னார் பிரதாப் சாரங்கி. கேட்டாக் அவர் வந்து ஆடம்பர ஆடைகள் இல்ல, அவர் வந்து மிதிவண்டியில் தான் பயணம் செய்வாரு, சொத்துக்கள் அவருக்கு கிடையாது, குடிசையில் தான் வாழ்றாரு, பழங்குடி மக்களுக்காக அவர் பணி செய்யறாரு. இப்படிப்பட்ட எளியவர் இன்றைக்கு பார்த்தால் மோடியுடைய ஆட்சியிலே கால்நடை வளர்ப்புத்துறை, பால் மீன்வளத்துறை, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள், இவற்றுக்கு அவர் அமைச்சராக நியமித்திருக்கிறார். ஒரு ஏழை பார்த்து எங்களுடைய பிதாமகன், ஏழை மகன், ஏழை தாயினுடைய மகன் மோடி நியமித்திருக்காரு என்று சொல்லி பாரதிய ஜனதா வெளியிட்டு பல்வேறு ஊடகங்கள் பெருமைப்படுத்துகின்றன. நான் கேட்கிறேன், குற்ற பின்னணியுடைய ஒரு பிணத்தின் மீது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஆட்சி, பாரதிய ஜனதா ஆட்சி, இப்படி எல்லாம் கேவலப்படுத்தலாமா என்பதுதான் ஜனநாயகத்தை கொலை செய்கிறார்கள் என்பதை இந்த செய்தி காட்டுகிறது. கண்டிப்பா சார், இன்றைய நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை பேசணும், நிகழ்ச்சி நிறைவடையும் நேரத்தை எட்டி விடுது சார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இருவருக்கும் நன்றி சார். நேர்களே, நாடு மேடும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.